ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப்ஸவேன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் இருக்க பேப்பர் 1 பேப்பர் 2 டெட் எக்ஸாமுக்காக தான் வந்து நம்ம முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரையுமே வந்து நம்ம டெட் எக்ஸாமுக்காக தமிழில் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் அதை விட பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டில் இருக்க க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர், 4 மொழி குடும்பங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என 4 பிரிவாக வந்து, அதாவது 4 குடும்பங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஹீராஸ் பாந்திரியார் தமிழில் இருந்து தான் திராவிட என்ற சொல் பிரிந்தது என்பதை எவ்வாறு விளக்கியுள்ளார்? ஆன்சர், அதாவது தமிழிலிருந்து தமிழா திராவிடா திராவிடா என்று பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வரிசையும் வந்து கேட்பாங்க, சரிங்களா? இதையே வந்து மாற்றி மாற்றி முன்னாடி வரதை பின்னாடி, பின்னாடி வரதை முன்னாடி, அந்த மாதிரி மாற்றி கொடுத்தும் கேட்பாங்க. ஸோ இந்த வரிசைப்படி வந்து பார்த்துக்கோங்க. தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் எவை? ஆன்சர், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோண்டி, தோடா போன்ற மொழிகள். தமிழ் மொழி ஆரிய மொழிகளில் இருந்து மாறுபட்டவை என்ற கருத்தை கூறிய அறிஞர்கள் யார்? ஆன்சர், ஹோக்கன் மற்றும் மேக்ஸ் முல்லர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், கால்டுவல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவல். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஏந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர், வினையச்சம். ஏந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினையச்சம். ஹைகு, சென்ட்ரியோ, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார்? ஆன்சர், ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு வாங்கினார்? ஆன்சர், 2004. ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் ஏது? ஆன்சர், தமிழன்பன் கவிதை என்ற நூல். இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் என கூறும் நூல் சிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படுவது பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து இலங்கை மற்றும் சிங்கப்பூர். சுவை எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 6 வகைப்படும். செவிக்கு விருந்தளிக்கும் தமிழ் மொழி எத்தனை சுவைகளை பெற்றுள்ளது? ஆன்சர், 9 சுவை. என்னென்னா, வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை போன்ற 9 சுவைகளை பெற்றுள்ளது தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு அழகுகள் எத்தனை? ஆன்சர், 8. அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு போன்றவை. தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை 10. தமிழ் விட தூது எந்த கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? ஆன்சர், மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதரை. தமிழ் விட தூதுவை யார் புதுப்பித்தது? ஆன்சர், ஊவேசா. தமிழ் விட தூதுவை ஊவேசா புதுப்பித்த ஆண்டு 1930. தமிழ் எண்கள் வந்து 1-10 வரையும் மேலே இருக்குது, கீழே வந்து அதுக்குரிய தமிழ் எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வரிசைப்படி வந்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ 1, 2, 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் 0 ஊ அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்தும் வந்து கேட்கலாம். சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து ஜூன் 5. நீர் என்று அமையாது உலகம் என்று கூறியவர் திருவள்ளுவர். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறிய பேராசிரியர் யார்? ஆன்சர், தோ பரமசிவம். குள்ள குளிர குடைந்த நீராடி என்ற வரிகளை கூறியவர் ஆண்டாள். சனி நீராடு என்பது அவையாரினுடைய வாக்கு. பல்வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு. சரளை நிலத்தில் தோண்டிக்கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை வந்து குண்டம். குளிப்பதற்கேற்ற சிறு குளம் வந்து குண்டு. அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று வந்து குமிழி ஊற்று. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி ஹூக். முல்லை பெரியாறு அணையால் பாசனம் பெறும் மாவட்டம் வந்து
தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் தமிழ் ஒலி. பாரதியின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ் ஒலி. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் அறமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் தமிழ் ஒலி. கவிஞர் தமிழ் ஒலியின் படைப்புகள் வந்து நிலை பெற்ற சிலை, வீராயி, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம். மாதவி காவியம் என்ற நூலை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒலி. பெரிய பிராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சேக்கிழாரினுடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட கவி பாடிய கவி வளவை என்று சேக்கிழாரை போற்றியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். போற்றப்பட்டவர் சேக்கிழார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலில் குடப்புலவியனார் யாரை வந்து போற்றி பாடியுள்ளார்? ஆன்சர், பாண்டியன் நெடுஞ்செழியனை. கந்தர்வன் என்ற நூலை கந்தர்வன் எழுதிய சில நூல்கள் வந்து சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் போன்றவை. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க நூல் வந்து கலித்தொகை. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது? ஆன்சர், முல்லை நிலம். ஏறு தழுவுதல் பற்றி கூறும் ஐம்பெரும் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு. மாட்டில் கழுத்தில் கட்டப்பட்ட வளையத்தின் பெயர் சல்லி. காங்கேய மாடுகள் உருவம் பொறித்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் கரூர். இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது? ஆன்சர், புகார் நகரத்தோடு. இந்திர விழா பற்றின குறிப்புகள் எந்த நூல்களில் இருக்கு? ஆன்சர், சிலப்பதிகாரம், மணிமேகலை நூல்களில். இந்திர விழா எத்தனை நாட்கள் வந்து நடைபெறுது? 28 நாட்கள். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் வந்து இளங்கோவடிகள். தன்னமில் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் வந்து சீத்தலை சாத்தனார். இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர், பல்லாவரத்தில். தொல்லியல் ஆய்வாளர்கள் ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கு கண்டுபிடித்தனர்? ஆன்சர், கோவையில். ரோமானிய மட்பாண்டங்கள் எங்கு நடந்த அகலாய்வில் கிடைத்தன? ஆன்சர், அரிக்கமேடு. திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் வந்து தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். திருக்குறளில் சிறந்த உரை வந்து பரிமேலழகரினுடைய உரை. திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறள் முதன் முதலில் அச்சடிக்கப்பட்டது 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் வந்து முடியும். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜேயபோப். ஓரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு புல் மரம். ஈரறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு சிப்பி, நத்தை. மூவறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு கரையான், எறும்பு. நான்கறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. ஐந்தறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு பறவை, விலங்கு. ஆறறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு மனிதன். தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரம் உள்ளது? ஆன்சர், 3. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு உள்ளது? ஆன்சர், திருவனந்தபுரத்தில். யாரின் முயற்சியால் இஸ்ரோ தொடங்கப்பட்டது? ஆன்சர், விக்ரம் சாராபாய். 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி. இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை. சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருதை பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் பெரியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை விதித்து துவைத்தவர் பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன். 1882 முதன் முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு. சமூக தன்னார்வலர் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் வந்து பண்டித ரமாபாய். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் ER. ஆன்சர், மூவலூர் ராமாமிர்தம். பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர்
ஐடா சோஃபியா ஸ்கட்டர். இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார். சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது 1929. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. இராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி போரி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. இராவண காவியம் எத்தனை பாடல்களை உடையது? ஆன்சர் 3100 பாடல்கள். நாச்சியார் திருமொழி என்ற நூலை எழுதியவர் ஆண்டாள். திருமாலை வழிபாட்டு சிறப்பு நிலை எய்தி ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுபவர் ஆண்டாள். பெரியாழ்வாரினுடைய வளர்ப்பு மகளாக குறிப்பிடப்படுபவர் வந்து ஆண்டாள். ஆண்டாள் இயற்றிய நூல்கள் வந்து திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாள் பயணம் செய்தார்? ஆன்சர் 91 நாட்கள். நேதாஜி எந்த ஆண்டு இந்திய தேசிய இராணுவத்திற்கு பொறுப்பேற்றார்? ஆன்சர் 1943 ஜூலை 9. நான் மறுபடியும் பிறந்தால் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறிய ஆங்கில பிரதமர் சர்ச்சில். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18 ஆண்டு ஆங்கிலேயர்களை வென்று எந்த இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது? ஆன்சர் மணிப்பூர் பகுதியில் உள்ள மொய்ராங் என்ற இடத்துல. 125 ஆண்டுகள் பழமையான போச்சம்பள்ளி சந்தை 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் எந்த கிழமை கூடுகிறது? ஆன்சர் ஞாயிற்றுக்கிழமை. ஒட்டன்சத்திரம் எந்த சந்தைக்கு பெயர் பெற்றது? ஆன்சர் காய்கறி சந்தை. ஜவுளி சந்தைக்கு பெயர் பெற்றது ஈரோடு. கடலூருக்கு பக்கமாக இருக்கிற காராமணி குப்பம் எந்த சந்தைக்கு பெயர் பெற்றது? ஆன்சர் கருவாட்டு சந்தை. நாகப்பட்டினம் வந்து மீன் சந்தைக்கு பெயர் பெற்றது. வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுபவர் பெரியார். யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி எந்த ஆண்டு பட்டம் வழங்கியது? ஆன்சர் 1970 ஜூன் 27 தேதி. புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை வந்து லைன்ஸுக்கு பலி என்பது. மகனுக்கு எழுதிய கடிதம் இதை எழுதியவர் நா முத்துக்குமார். சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்தது என்ற கவிதை இயற்றியவர் வந்து கல்யாண்ஜி. கல்யாண்ஜியினுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வனதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் வந்து கல்யாண்ஜி. புலரி முன்பினாதி அந்நியமற்றநதி மணல் உள்ள ஆறு ஆகியவை யாருடைய கவிதை நூல்கள்? ஆன்சர் கல்யாண்ஜி. பாலைப்புறா என்ற சிறுகதையை எழுதியவர் சு சமுத்திரம். இந்த வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்க தமிழில் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இயல்வைஸாக படிக்கணும்னு நினச்சிங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் அப்படின்னா அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.